அப் கோர்ஸ் இப்போ அவர் எம்ஜிஆர் வந்து எப்போ சொல்லுவார், ஒரு ஒரு ஷோக்கில் ஒரு 100 ஷோக்கு போயிருக்கோம் நாங்கள், அதான் 100வது நாள் விழாவுக்கு. அந்த பீரியடில் அந்த ஷோ நடந்துட்டுருக்கு, எல்லோரும் பேசுகிறாங்க அவரை பற்றி. எப்படி பேசுகிறாங்கனாக்கா, அவருக்கு அந்த காலத்தில் என்னமோ பாரத ரத்னா பட்டம் வந்திருந்தோம், ஏதோ ஒரு டைட்டில் வந்திருக்கு அவர். அவர் அதுக்கு நான் அதுக்கு தகுதி இல்லை. அவர் சொல்கிறார், என்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நான் இப்படி நடிச்சிருப்பேன்னு. இந்த வேடத்தை என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்காதனால நான் இப்படி நடித்தேன்னு உங்களுக்கு தோணுது. பட் இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் சைடில் முக்கால்வாசி என் கூட கோஆப்ரேட் பண்ணிருக்கார் ஜம்புங்கிறவர். இருந்தாலும் அவரும் என்னை பற்றி சொல்லிட்டார், விஸ்வநாதனும் சொல்லியாச்சு, பாலியும் சொல்லியாச்சு. பட் நான் வந்து சொல்ல மாட்டேன், ஒரு உண்மையை நான் சொல்லுவேன்னாக்கா, என் தம்பி சிவாஜி அதை நடிச்சிருந்தாலும் என்ன என்னோட பெட்டராக நடிச்சிருப்பார். எவ்வளோ பெருந்தன் மேல. ஸோ இந்த மாதிரி ஆட்களோட எனக்கு எவ்வளோ பழக்கம் பாருங்க, எவ்வளோ நெருங்க பழக்கம். மணி விழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை, இருமனம் ஒரு குணம் இருவரும் நண்பர்கள் அதுதான் அன்பின் எல்லை. இமை தொட்ட மணி விழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை, இருமனம் ஒரு குணம் இருவரும் நண்பர்கள் அதுதான் அன்பின் எல்லை. மணி விழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை,
நண்பர்கள் ஆறு